ஹாய் பீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, தளபதி விஜய் அன்று முதல் இன்று வரைக்கும் எப்படி வளர்ந்தான்றது தாங்க பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயக்குனர் எஸ்ஏ சந்திரசேகரோட ஒரே மகன் தாங்க விஜய். இவர் படிப்பை முடித்த உடனே நடிக்கணும்னு ரொம்பவும் ஆசைப்பட்டாராங்க. அதுக்காக எஸ்ஏ சந்திரசேகர் தன் சொந்த செலவுலேயே ஒரு படம் நடிக்க வச்சாராங்க. நாளைய தீர்ப்பு என்ற படத்தின் மூலமாக தளபதி விஜயை அறிமுகப்படுத்தினாருங்க எஸ்ஏ சந்திரசேகர். அந்த படம் பெருசாக எதிர்பார்த்த அளவு ஓடாததுனால 4-5 படத்துக்கு மேலேயே நடிக்க வச்சாருங்க விஜயோடைய அப்பா. அந்த படமும் தான் நினச்சது மாதிரி ஹிட் கொடுக்க முடியாததுனால பார்த்திபன் கிட்டேயும் சரத்குமார் கிட்டேயும், தம்பி கேரக்டரில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க என் மகனுக்குன்னு கெஞ்சி கேட்டிருக்காருங்க விஜயோடைய அப்பா. அதுக்கு ரெண்டு பேருமே ஒத்துக்கலையாங்க. அப்போ தான் தம்பி விஜய்க்காக நான் அண்ணன் கேரக்டரில் நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காருங்க நம்ம கேப்டன் விஜயகாந்த். அந்த படத்தோட பேர் தாங்க செந்தூரப்பாண்டி. இதே மாதிரி வெவ்வேறு இயக்குநர்கள் கூட நடித்து பெரிய அளவில் ஹிட் கொடுத்தாருங்க நம்ம தளபதி விஜய். அந்த படங்கள் தான் துல்லாத மனமும் துள்ளும், நினைத்தேன் வந்தாய், பூவே உனக்காக, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. அந்த டைமில் தனக்குன்னு ஒரு இடத்த பதிவு செஞ்சார் தாங்க தளபதி விஜய். அதுக்கப்புறம் கில்லி படத்துலேருந்து இப்போ நடிச்சிருக்க லியோ படம் வரைக்கும் பிளாக் பஸ்டர் படமாக கொடுத்து நான் தான் நம்பர் ஒன்னு சினிமா இண்டஸ்ட்ரியை பேச வச்சுருக்காங்க நம்ம தளபதி விஜய். அவரை பற்றி சொல்லணும்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அழைச்சிக்கிட்டே போகலாங்க. தமிழ் சினிமாவில் தளபதி விஜய்க்கு ரசிகர்கள் பட்டாளமே இருக்குன்றத எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தாங்க. அவருக்குன்னு லட்சக்கணக்கில் ரசிகர் மன்றங்களே இருந்துச்சுங்க. ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லி விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றினாருங்க. அப்போ இருந்து விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக விஜயும் தன்னுடைய ரசிகர்களும் ஏழைகளுக்காக உதவி செய்கிறது ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க. மீனவ பிரச்சனையிலேருந்து ஜல்லிக்கட்டி வரைக்கும் நம்மளுடைய சேர்ந்து போராடினாருங்க நம்ம தளபதி விஜய். சமீபத்தில் 10th ப்ளஸ் 2 ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவங்களுக்கு பரிசு கொடுத்து கல்விக்காகவும் குரல் கொடுத்தாருங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவார்னு எல்லா பேரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை உறுதிப்படுத்தும் விதமாக விஜய் தன் கட்சிக்கு பேர் வைக்க போகிறதாகவும் இப்போ சொல்லியிருக்காருங்க. அதுக்காக ஒரு 3 பேருமே செலக்ட் பண்ணி வச்சுருக்காருங்க. தமிழக முன்னேற்ற கழகம், தமிழக மக்கள் ஜனநாயக கழகம், வெல்லும் தமிழக கழகம். அந்த 3 பேரில் விஜய் ஏற்கனவே ஒரு பேரை செலக்ட் பண்ணிட்டதாகவும் அதை அதிகாரப்பூர்வமாக விஜயே சொல்லுவாருன்னு விஜய் தரப்புலேருந்து இப்போதைக்கும் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட விஜய் ரசிகர்கள் தமிழக முன்னேற்ற கழகம் தான் நல்லாயிருக்கு, இதை தான் கட்சி பேருக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.